ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரூட் நம்பர் 17. இந்த படத்தோட இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன். இந்த படத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயக்கியிருக்காங்க. அதாவது ரொம்பவே ஒரு சுரங்கத்துள்ள, அதாவது பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டி ஒரு டனல் மாரி அதுக்குள்ளே தான் ஷூட்டே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க, ஏன்னா சுவாசிக்கிறதுக்கு ஒரு டைம் வந்திருக்காது. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க, சினிமாடோகிராஃபி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆங்கிள்ஸுமே கரெக்டாக எதுக்கு எது செட் ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் முதற்கொண்டு ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் அண்ட் சினிமாடோகிராஃபி, இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு இந்த படத்தில். மற்றபடி இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், ஆக்டிங்கும் இருக்குது. ஆக்டிங் எல்லாருமே, இது மெயினான நடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் தான் மெயின் லீடு. மற்ற எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக எப்போவுமே எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெருசாக இந்த ஸ்டோரி இருக்காது. நார்மலாக எப்போவுமே நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்கும். அதேமாரி இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஜித்தன் ரமேஷ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன பண்ணியிருக்காருன்னு. அதேமாரி அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவர் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும், சஸ்பென்ஸை உடைக்க விரும்பலை. நீங்கள் ரொம்ப இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்னா, ஒரு சமயம் அந்த சினிமாட்டோகிராஃபியில் அந்த விஷுவல் இது யாருன்னு ரிவீல் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொண்டு போவாங்க பாருங்கள், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது மியூசிக் வந்து மலையாளத்துலேருந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மைண்டுக்குள்ளே ரீவைன் ஆகிற மாரி, லூப் மோடில் ஓடுற மாரி நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு த்ரில்லரான சப்ஜெக்ட் தான் இது. இது வந்து மேக்ஸிமம் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் ஒரு த்ரில்லர் இருக்குது. என்ன தான் நடக்குது, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே ரூட் நம்பர் 17, அதாவது அந்த ரூட்டை உருவாக்குறாங்க, அந்த ரூட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தாகவே கொண்டு போகிறாங்க. ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சஸ்பென்ஸோடவே போகும். செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு எல்லாமே ரிவீல் ஆகும். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதுமாரி படங்களை பற்றி விமர்சனங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஓபன் மைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.